ஐயா இளையராஜா அவர்களுடைய தனிப்பட்ட விருப்பம், அவர் தனிப்பட்ட கருத்து. அதில் அந்த கருத்தை நம்ம ஏற்கிறோமா எதிர்க்கிறோமாங்கிறது வேறு. அதற்காக வந்து அவரை போய் விமர்சிச்சுக்கிட்டு இருக்க வேண்டியதில்லை. ஏன்னா இதை விடலாம் புகழ்ந்து பேசினவர்கள் தான் இப்போ ஐயா இளையராஜாவை திட்டுறாங்க. இதை விடலாம் ஐயா மோடி அவர்களை வந்து பெருமைப்பட பேசின தலைவர்கள்லாம் தான் இருக்கிறாங்களே. அவர் மாதிரி ஒரு தலைவர் இல்லைன்னு பேசினதெல்லாம் ஆளுகள்லாம் இருக்கே. அதில் ஏதாவது அவர் கருத்தை அவர் பதிவு பண்ணுறாரு, அதை விட்டுற வேண்டியது, அதை போய் பேசிட்டு இருக்க வேண்டியதில்லை. ஒன்று அது குழப்பம், அதாவது நீங்கள் தம்பிக்கிட்ட என்ன சொல்கிறேன்னா, முதல்ல நீ ஒன்று தெளிவாகிடணும். நீ கருப்பு திராவிடம், அப்புறம் அதில் பெருமைக்குரிய தமிழன். நீ ஒன்று, உனக்கு ரெண்டு அடையாளம் கிடையாது. நீ ஒன்று தமிழனாரு இல்லை திராவிடனாரு. முதல்ல அவங்களே குழம்பி போயிருக்கிறாங்க. யா எது திராவிட, யார் திராவிடர் தம்பி? என்னை பாருங்க தம்பி, யார் திராவிடர்? ஹெச் ராஜா சொல்கிறார் மோடி கூட திராவிடர் தான், நான் கூட திராவிடர் தாங்கிறாரு. இதெல்லாம் இதை எப்படி சொல்கிறதப்பா? தேவைப்பட்டா இந்தியங்கிறீங்க, தேவைப்பட்டா திராவிடங்கிறீங்க, தேவைப்பட்டா தமிழங்கிறீங்க. ஏன் இவ்வளோ குழப்பம், இவ்வளோ குழப்பம் என்ன? எனக்கு ஏன் ரெண்டு மூணு மாஸ்க் முகமுடி போடுறீங்க? நான் இந்திய முகமுடியை கழட்டணும், அப்புறம் திராவிட முகமுடியை கழட்டணும், கடைசியாக நான் தமிழன்னா இல்லை நீ என்ன சாதிங்கிறீங்க? இதெல்லாம் என்ன என்னது? இதெல்லாம் வெறுப்பாக இருக்கா இல்லையா? தம்பிக்கு சொல்லணும், தம்பி அப்படிலாம் குழம்பக்கூடாது. நீ தமிழன், நீ பெருமைக்குரிய தமிழன். ஏ யாஸ்னு ஒரு நடிகர், இந்த கேஜிஎஃப்ல நடிச்சவர் சொல்கிறார், நான் கன்னடங்கிறதுல பெருமைன்றாரு. பெருமைக்குரிய கன்னடன் தானே சொல்கிறார் அவர். ஐ ப்ரௌடு கன்னடிகான் தானே சொல்கிறார் அவர். நீ அது மாதிரி நான் தமிழனுங்கிறத பெருமைன்னு சொல்ல வேண்டியதுதானே. அது அவர் சின்ன பிள்ளை நம்ம தம்பி, அவருக்கு தெரியல, அதனால் அதை விட்டுறணும். அவர் எல்லாத்தையும் விமர்சிக்கணுங்கிற ஒரு எண்ணத்துலேயே இருந்தீங்கன்னா அதுவே நோயாயிரும். தொடர்ச்சியாக எதையாவது சொல்லிக்கிட்டே இருக்கணும்னு சொல்லிகிட்டே இருந்தால் அது சரியாக இருக்காது. அது அவருடைய கருத்து. அவர் சொல்கிறாரு, சார் நான் கருப்பாக இருக்கிறனால திராவிடண்ணா. கருப்பாக இருக்கிறதா தென்னாப்பிரிக்காலலாம் எல்லோரும் கருப்பாக தான் இருக்கான். அப்போ அவெல்லாம் திராவிடண்ணா, கருப்பாக இருக்கலாம் திராவிடண்ணா. எருமாடு கூட தான் ரொம்ப கருப்பாக இருக்குது, அது திராவிடமா? திராவிடராது எத்தையாவது சொல்லி. எங்கள் இனத்தின் நிறம் கருப்பு, நாங்கள் கருப்பர்கள் தான். உழைக்கும் மக்களின் தோல் வந்து கருப்பாக தான் இருக்கும், உட்கார்ந்து சாப்பிட்ற தோல் தான் மினுமினுப்பாக வெள்ளையாக இருக்கும். நாங்கள் காட்டில் மேட்டில் பனியில் வெயிலில் மழையில் காஞ்சி அணைஞ்சு வேலை செய்கிற உடம்பு அப்படி தான் இருக்கும்.